ஹே வெல்கம் டு சிபிசி கிளாஸ் டுவெல் எக்ஸைஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் அப்ளைட் மேக்ஸில் நம்மளோட சொலூன் டெக்ஸ்பு சொல்யூஷன் பார்த்துருக்கோம் எஸ்மால் ஃபார்ம் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்மால் ஃபார்ம்னா சின்ன குட்டி கம்பெனியா ஓகேங்களா ஒரு குட்டி கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் வந்து நெக்லஸும் பிரேஸ்லெட்டும் செய்கிறாங்க நெக்லஸ் அண்ட் பிரேஸ்லெட் சரிங்க டோட்டல் நம்பர் ஆஃப் நெக்லஸ் அண்ட் பிரேஸ்லஸ் கேன் பி ஹேண்டில் பர் டே சீங்க பாருங்கள் மொத்தம் எத்தனை நெக்லஸ் செய்கிறாங்க எத்தனை பிரேஸ்லெட் செய்கிறாங்க தெரியாது லெட் எக்ஸ்பி நம்பர் ஆஃப் நெக்லஸஸ் நெக்லஸ் அண்ட் லெட் ஒய் பி நம்பர் ஆஃப் பிரேஸ்லெட் நம்பர் ஆஃப் பிரேஸ்லெட் கரெக்டாக ஸ்பில்லிங்க அங்கே மேலே இருக்குது ஓகே ஸோ ஒரு நாளைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் நெக்லஸ் பிரேஸ்லெட் செய்கிறாங்களாம் ஸோ இங்கே பாருங்கள் நான் ரெண்டாக பிரிக்கிறேன் டேபிள் மாதிரி போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் ஃபார்ம் பண்ண ஈஸியாக இருக்கும் நெக்லஸ் பிரேஸ்லெட் சிங்கி பாருங்கள் ஒரு நாளைக்கு நெக்லஸ் பிரேஸ்லெட் எத்தனை செய்கிறாங்க இந்த நெக்லஸ் வந்து எக்ஸ்ட் எடுக்கிறேன் பிரேஸ் ரோ சேர்த்து அட்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தான் பெருசாக இருக்கும் அதோட சின்னதாக மத்திருக்கணும் இல்லைங்களா அட்மோஸ்ட் தான் மேக்ஸிமம்னு அர்த்தம் ஸோ நோட் பண்ணால் பண்ணிக்கோங்க அட்மோஸ்ட்டானது மேக்ஸிமம் ஓகேவா இப்போது ஏன் சார் அட்மோஸ்ட்டாக மேக்ஸிமம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன் இப்போ மேக்ஸிமம் அட்மோஸ்ட் நம்ம மேக்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் எயிட்டிக்கு எயிட்டி எடுக்க முடியும் இந்த அட்மோஸ்ட் எயிட்டி எவ்வளோ தான் எஃபோர்ட் பண்ணணும் ஒருத்தர் சென்டம் எடுக்க முடியாது எயிட்டிக்கு எயிட்டி எடுக்க முடியும் அதை விட விட எடுக்க முடியுமா எடுக்க முடியாது செவன்ட்டி நைன் எடுக்கலாம் செவன்ட்டி எயிட் எடுக்கலாம் சிக்ஸ்டி எடுக்கலாம் ஃபிஃப்டி எடுக்கலாம் தேர்ட்டி எடுக்கலாம் எவ்வளோவா எடுக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் உள்ளது எயிட்டி தான் அதை விட கம்மியாக எவ்வளோ வேணால் எடுக்கலாம் இந்த நம்பர்ஸ்லாம் கம்மியாக எவ்வளோ வேணால் வரலாம் லெஸன் லெஸ்ஸனால் ஸோ அட்மோஸ்ட்னா அந்த ட்வெண்ட்டி ஃபோர் தான் மேக்ஸிமம் ஆகணும் அதை விட கீழே தான் எல்லாமே ஓகேங்களா அட்மோஸ்ட் மீனிங் குறிஞ்சிச்சா ரைட்டு இப்போது ரைட் இப்போ நெக்ஸ்ட்டு இட் டேக்ஸ் ஒன் ஹவர் டு மேக் அ பிரேஸ்லெட் இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் ஒன் ஹவர் ஃபார் பிரேஸ்லெட் பிரேஸ்லெட்டு இங்கே செகண்டாக இருக்குது ஸோ இங்கே போடுங்க ஒன் ஹவர்னா ஒன் ஒய் ஓகே இங்கே ஒன் ஹவர் போட்டேன் நெக்ஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் டு மேக் நெக்லஸ் நெக்லஸ் முன்னாடி இருக்குது ஸோ ஹாஃப் அன் ஹவர் இதை மேக் பண்ணுறதுக்கு ஹாஃப் ஆகுதான் ஸோ ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப்னே போட்டுட்டேன் ஓகேவா த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பர் சி ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஹவர் தராங்களா சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் சரிங்க பாருங்கள் இதை வந்து ஒன் ஹவர் செய்கிறாங்க பிரேஸ்லெட்டு இதை வந்து ஹாஃப் அன் அவர் செய்கிறாங்க மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது ஓகேவா ஃபைன் த ப்ராஃபிட் சி ப்ராஃபிட்னு வந்து அது வந்து என்னோடய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வந்துடணும் இந்த ப்ராஃபிட்ங்கிறது தான் என்னோடய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஓகேங்களா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னப்பா ஜட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும் கொஸ்டினில் பாருங்கள் மேக்சிமைஸ் த ப்ராஃபிட் ஸோ என்னோட ப்ராஃபிட் என்ன பண்ணணும் மேக்ஸிமம் பண்ணணும் ஸோ மேக்ஸிமம் ஆஃப் ஜட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது நெக்லஸ்க்கு எவ்வளோ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஹண்ட்ரட் எக்ஸு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சாரி நெக்ஸ்ட்டு பிரேஸ்லெட் எவ்வளோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ஒய் இப்போது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஓவர் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் டூ இப்போ நம்மளோட கன்ஸ்டன்ஸ் எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட் இட் இஸ் பீங் கிவன் தட் அட்லீஸ்ட் ஒன் நல்லா பார்த்துக்கோங்க இந்த லாஸ்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மஞ்சள் கலர் ஷேட் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் ஒன் ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் ஒன்னாவது செய்கிறாங்க அப்போ என்னோடய எக்ஸும் ஒய்யோ ரெண்டுமே வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஒன் எக்ஸு 1, y ஒன் ஒய் ஒரு நாளைக்கு ஜீரோ செய்யாமலேயே இல்லாமல் ஓகேங்க போன சமயம் பார்த்தீங்கன்னா செய்யாமலே இல்லை வேலையே செய்யல ஸீரோன்னு போட்டோம் இங்கே மினிமம் ஒன் ஆர் செய்கிறாங்க ஸோ எக்ஸ்கமாக கிரேட் தன் ஈக்வடு 1, இப்போ இது ரெண்டு இந்த டேபிள் போட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா சைடில் எதிர்க்கு பாருங்கள் இந்த டேபிள் தான் இன்னொரு சப் கண்டிஷன்ஸு அதாவது கண்டஸ்டன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெசனார் இக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் இங்கே ஹாஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சிக்ஸ்டீன் இது நீங்கள் இப்படியே கூட விட்டுக்கலாம் இல்லை சிம்பிளை பண்ணலாம் ஸோ நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாமா அந்த டூ எல்சியும் எடுத்துக்கோங்க